ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் மேகசின். அதுலயும் முக்கியமா ஒரு முக்கியமான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். அவார்ட் ஃபங்க்ஷன் நிறைய நடக்குது, எப்ப தடுக்கி விழுந்தா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது நீங்க யோசிக்கலாம். ஆனா யாராவது ஒருத்தங்க நம்ம டீம்லயே பயங்கர சூப்பரா நடிச்சாங்கன்னா என்ன சொல்லுவோம், என்ன உனக்கு ஆஸ்கார் கன்ஃபார்மா இப்படி நடிக்கிறேன்னு சும்மா கிண்டல் பண்றது கூட அந்த டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட அவார்ட் ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட 95 இயர்ஸா நடந்துட்டு இருக்கு. 95 இயர்ஸா நடந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டமா தான் அதர் லாங்குவேஜ் மூவிஸ் அவங்க கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் வெறும் அவங்க நாட்டை சார்ந்த அவங்க மொழியை சார்ந்த படங்களுக்கு மட்டும் தான் ஆஸ்கார் அவார்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி நம்ம தமிழ்நாட்டில இருந்து மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இருந்து 4000 படங்கள் கிட்ட நாமினேட் பண்றதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்காங்களாம். அவங்க அவங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா ஆஸ்காருக்கு பரிந்துரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் போடுவாங்க. அப்படி எல்லா படத்தையும் ஆஸ்காருக்கு அனுப்ப முடியாதுன்றதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா சார்ந்த ஒரு தேர்வு குழு அமைச்சு அந்த தேர்வு குழு இருந்து ஒரு 13 படங்களை செலக்ட் பண்ணி அந்த 13 படங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த 13 படங்கள்ல பாத்தீங்கன்னா இரவின் நிழல் இருக்கு, RRR இருக்கு, பிரம்மஸ்தரா இருக்கு, இது மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதுல செலக்ட் ஆயிருக்கக்கூடிய படம் என்னன்னு பாத்தீங்கன்னா தி லாஸ்ட் ஷோ. ஆக்சுவலி இந்த படத்தோட பேர் இந்தியில என்னன்னு பாத்தீங்கன்னா செலோ ஷோ. பட் இந்தி படங்களை ஆஸ்காருக்கு ஸ்டேட்டா நாமினேட் பண்ண முடியாததால அந்த டப்டு வெர்ஷனான தி லாஸ்ட் ஷோ அப்படின்ற படத்தை ஆஸ்காருக்காக நாமினேட் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியா சார்பா. சோ கமிங் 30th அன்னைக்கு பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆக போகுது. 29th அன்னைக்கு நானே வருவேன் ரிலீஸ் ஆகலாமா ஆகாதா பொன்னியின் செல்வனோட போட்டி போடுமான்ற மாதிரி ஒரு பெரும் கேள்வி இருந்துச்சு. அப்படிலாம் கிடையாது, நாங்க போட்டிக்கு தயார் அப்படின்ற மாதிரி பொன்னியின் செல்வன் படத்தோட சேர்த்து ரிலீஸ் பண்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நானே வருவேன் டீம். எஸ் கமிங் 29th அன்னைக்கு இந்த படம் கன்ஃபார்மா ரிலீஸ் ஆக போகுது. சோ இது மட்டும் இல்லாம தனுஷோட இன்னொரு படமான வார்த்தை படமும் டிசம்பர் 2 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. சோ ரெண்டு படத்தோட அப்டேட்டுமே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிருக்காங்க தனுஷ் அவர்களோட டீமை சேர்ந்தவங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு லாங்குவேஜ்ல படம் பண்றாங்க, அந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த லாங்குவேஜ் சேர்ந்தவங்களை சூப்பரா நடிச்சிருக்காங்கப்பா, என்னோட ஃபேவரட் ஹீரோயின், என்னோட ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு சொல்றது தாண்டி ஒரு சில ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணல வா இவ்வளவு சூப்பரா பேசுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஃபேமஸ் ஆகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில நம்மளோட செமந்தா காஃபி வித் கரண்ட் ஒரு ஷோ தான் அட்டன் பண்ணாங்க. டைரக்டா இந்தி படங்கள் அவங்க எதுவும் பண்ணவே இல்லை, ஒரே ஒரு சீரீஸ் மட்டும் தான் பண்ணாங்க. ஆனா அந்த ஒரு ஷோ பார்த்த பிறகு செமந்தாக்கான ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகமாயிடுச்சுன்னு சொல்லலாம். செமந்தா இப்ப ரீசெண்டா பண்ணிட்டு இருக்கக்கூடிய படங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா குஷி, யசோதா, சகுந்தலம். இதுல குஷி படத்தோட ஷூட்டிங் தான் பாதியில விட்டுட்டு செமந்தா போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் போயிருக்காங்க, இது ட்ரிப்புக்கு போயிருக்காங்க நீங்க நினைக்கலாம், அப்படி கிடையாதுங்க, ஒரு ட்ரீட்மெண்ட்காக போயிருக்காங்க. செமந்தாக்கு ஏதோ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது அரசல் புரிசலா கேள்விப்பட்டிருந்தோம், இப்ப அபிஷியலாவே சொல்லிருக்காங்க எஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. சோ அது என்ன ஸ்கின் டிசீஸ்னு பாத்தீங்கன்னா போலிமோசிஸ் ரைட் எரப்ஷன், அதாவது சூரிய கதிர்கள் மேல படும் போது நம்மளோட ஸ்கின்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது கொஞ்சம் அதிகப்படியா ஆகிறவங்களுக்கு தான் இந்த நோய் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதற்கு குணம் காண்றதுக்காக தான் இவங்க வந்துட்டு ஃபாரின் போயிருக்காங்களாம். சோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு திரும்ப குஷி படத்தினோட ஷூட்டிங்க கண்டினியூ பண்ணுவாங்களா செமந்தா. பிரம்மாண்டம் அப்படின்ற வார்த்தையை சொன்னா சங்கர் டைரக்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தாலும் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னா லெஜண்ட் அண்ணாச்சி தான்ப்பா அப்படின்ற மாதிரி பிரம்மாண்டமான படத்தில் நடிச்சாரு. நிறைய பேர் அவரோட ட்ரோல் பண்ணாங்க, ஒரு சிலர் அவரோட விடாமுயற்சியை பாராட்டவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் கண்டினியூஸா நடிப்பாரா மாட்டாரான்னு சொல்லும் போது நிச்சயமா நான் நடிப்பேன், அந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே நடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நமக்காக சொல்லியிருந்தார் பிரம்மாண்டம் அண்ணாச்சி அவர்கள். அவர் நடிக்கிற படத்தை பத்தி நான் அப்டேட் வந்திருக்கோ இல்லையோ, அதுக்கடுத்து அவரோட லுக் ஒன்னு விட்டுருக்காரு. ஆல்ரெடி கொஞ்சம் ஒல்லியா ஃபிட்டா இருக்க மாதிரி இருப்பாரு, அதை விட ரொம்ப ஒல்லி ஆயிட்டு 50 வயசு இருக்க வேண்டிய ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசு பையன் மாதிரி உடம்பு குறைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கெட்டப்ப பாத்துட்டு நெட்டிசன்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை ஸ்கூல் பாய் கேரக்டர் ஏதாவது பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி லைட்டா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சீதாராமம் படம் இந்தியில டப்டு வெர்ஷன் வெளிவரப்போகுது, நம்ம நேத்தே இதை பத்தி எல்லாம் பார்த்தாச்சு. ஒரு படம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த டீம் திரும்ப டீமை போய் அடுத்த படங்கள் பண்ணலாமான்ற டிஸ்கஷன்ல ஈடுபடுவாங்க. அதே போல இந்த சீதாராமம் டீம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் அனுராகவ்படி, நம்ம துல்கர் சல்மான், அதே போல மில்னார் தக்கூர், இவங்க மூணு பேரோட காம்பினேஷன்ல அடுத்த படத்துக்கான டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சாம். சோ அதை பத்தின அப்டேட் அபிஷியலா நமக்கு கிடைச்சோம்னா டக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். தெலுங்கு இண்டஸ்ட்ரி இப்ப ஈகரா காத்துட்டு இருக்கக்கூடிய படம் யாருன்னு பாத்தீங்கன்னா காட் ஃபாதர், நம்ம சிரஞ்சீவி அவர்கள் நடிக்கக்கூடிய படம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் படத்துக்கான ப்ரமோஷன்ல அவர் ஈடுபடுவார்னு நினைக்கும் போது ஒரு ஆடியோ ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. அரசியலை விட்டு நான் விலகினாலும் அரசியல் என்னை விட்டு விலக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த பிறகு பல பேருக்கு பல விதமான கேள்விகள் வந்திருக்கு. ஆக்சுவலி சிரஞ்சீவி அவர்கள் பாத்தீங்கன்னா நடிச்சிட்டு இருந்தாரு, அப்புறம் சொந்தமா ஒரு கட்சி தொடங்கினாரு, கட்சி தொடங்கி வெற்றி அடைஞ்சாரு, சொந்த தொகுதியில் தோத்தாரு, அதுக்கப்புறம் வேற கட்சியில இணைஞ்சாரு, அதுக்கப்புறம் அரசியல வேண்டாப்பான்னு வெளியில வந்துட்டாரு. கண்டினியூஸா படங்கள் நடிக்கும் போது திரும்ப என்னப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, ஒருவேளை தன்னோட தம்பியோட கட்சியில போய் இணைய போறாரா, இல்ல திரும்ப அவரோட சொந்த கட்சியை தொடங்க போறாரா, இல்லனா இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக இந்த கட்சியை பத்தி பேசியிருக்காரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல தெலுங்கு இண்டஸ்ட்ரியே ஈடுபட்டிருக்கு. சோ எதுவா இருந்தாலும் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எதற்காக அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். வாரிசு படத்தினோட ஷூட்டிங்ல ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டிருக்கு. அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் வம்சி அவர்களுக்கு உடம்பு சரியில்லையா, டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க, நீங்க கம்பல்சரி 1 வீக் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும், பெட் ரெஸ்ட்ல இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால 1 வீக் ஷூட்டிங்
ஷூட்டிங்லாம் எதுவும் கிடையாதுப்பா, ஒரு சின்ன பிரேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் வீக் விஜய் அவர்கள் நான் எதுக்கு ஷூட்டிங்கே இல்லாமல் ஹைதராபாத்தில் காத்திருக்கணும், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கிளம்பி வந்துட்டு இருக்காரு. ஸோ ஒன் வீக் கழிச்சு திரும்ப எப்போ ஷூட்டிங்னு சொல்கிறாங்களோ அப்போதான் விஜய் ஹைதராபாத் கிளம்பி போவார். கங்கனா ரனாவட் அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் போல்டாக இருக்க மாதிரி, அவங்க எடுக்கக்கூடிய படங்களுமே போல்டான லேடிஸோட பயோபிக்கை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படங்களாக தான் இருக்கு. அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், அவங்களோட ஃபர்ஸ்ட் டேரக்ஷனில் உருவான படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி. சூப்பரான கேரக்டர், அதுவும் ஜான்சி ராணி பவர்ஃபுல்லான கேரக்டர் அவங்க எடுத்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தமிழில் அவங்க நடித்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின். குயின்லேயும் நம்ம ஜெயலலிதா அம்மாவை பற்றி ரொம்பவே அழகாக எடுத்து காமிச்சிருப்பாங்க, சமயம் வாழ்ந்து காட்டியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி பாராட்டுகள் நிறைய உங்களுக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோபிக், இந்திரா காந்தி அவர்களோட பயோபிக்கில் தான் நடிச்சிட்டு இருக்காங்களா, அந்த பயோபிக்கில் இருக்க ஸ்டில்ஸ்லாம் பார்த்துட்டு ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே இந்திரா காந்தி மாதிரியே இருக்கீங்கன்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா, நான் சின்ன வயசுலேருந்து இந்திரா காந்தி மாதிரி தான் இருப்பேன், ஸ்கூல்லேயே நான் அப்படி தான் சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் சொல்கிறது ஒன்று எனக்கு அந்தளவுக்கு புதுசாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் நம்ம இருந்தாரா, இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் ஃபீமேல் சென்ட்ரிக்கான படங்கள் தான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஹீரோயினாக பண்ணணும் நினச்சாலும் தொடர்ச்சியாக ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் தான் எனக்கு வருதுன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூலையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல் நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் பிக் ஸ்டார்ஸோட நடிப்பாங்க, அதே போல் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சென்ட்ரிக்கான படங்கள் நடிச்சிட்டு இருப்பாங்க. நயன்தாராக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட்லாம் தொடர்ச்சியாக இப்போ யாருக்கு போயிட்டு இருக்குன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு போயிட்டு இருக்கான். அவங்களும் நயன்தாரா பாணியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டோரி சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறாங்களா. அதே போல் ஸ்டோரி சொல்லும்போது கொஞ்சம் ஃபீமேல் சென்ட்ரிக்கான படமாக இருந்தாலும் ஃபேமிலி ஓரியன்டான படங்களாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நயன்தாரா எப்படி ஸ்டோரி கேட்கும்போது என்னென்ன விஷயங்களாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் அவங்க கேட்குற விதம், அவங்க கமிட்மெண்ட்டோடு நடிக்கிற விதம்லாம் பிடிச்சி போனதால நயன்தாராக்கு உருவான ஸ்கிரிப்ட் எல்லாம் இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் பக்கம் திரும்பிட்டு இருக்கான். இந்த மாதம் 23rd அதாவது இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆக போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா பப்ளி பவுன்சர். இந்த படத்தோட இயக்குனர் மதுர் பண்டாகர். தமிழா நடிக்கக்கூடிய இந்த படத்தோட ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியில் ஈடுபடும் போது மதுர் பண்டாகர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, தொடர்ச்சியா ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் எடுக்கிறதுல முன்னோடி இவர் அப்படின்னு சொல்லலாம். நான் தமிழ்னாவோட படங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, பாகுபலி படத்தில் நான் பார்த்திருக்கேன், அப்ப கூட அந்த படத்தில் அவர் பண்ண கேரக்டர் நான் டோட்டலா மறந்துட்டேன் அப்படி நான் நினைக்கிறதுனாலதான் ஒரு புது பொண்ணோட ஒரு படம் பண்ற ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிருந்துச்சு. நான் ஜென்ரலாவே பயங்கர ஃபன்னியான பர்சன், நானா வந்துட்டு சாந்தினி பார் படத்தை பார்த்துட்டு ஒரு டார்க் மூவி எடுக்கக்கூடிய கொஞ்சம் சீரியஸான டாக்டர் நான் இப்ப நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமன்னாவோட டெடிக்கேஷன் நிச்சயமா பாராட்டி ஆகணும். இத்தனை படங்கள் பண்ணாலும் இந்த படத்துல அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா அவங்க வொர்க் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி ஒரு புது பொண்ணு எப்படி இன்ட்ரெஸ்டோட எல்லாத்தையும் கத்துப்பாங்களோ அது மாதிரி பண்ணிருக்காங்க நம்ம தமன்னா அப்படின்ற மாதிரி பாராட்டி தள்ளியிருக்காரு தமன்னாவை. ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்குமே ஒவ்வொரு பாணி இருக்கும். அந்த வகையில் விஜய் ஆண்டனி பாத்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டரா நீங்களாம் யோசிக்கலாம், இப்பதான் ஒரு ஆக்டரா கன்வெர்ட் ஆயிருக்காரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புரியாத சில பல வார்த்தைகளை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு கானா பாணியில இருக்கக்கூடிய பாடாகட்டும், ஒரு ரேப் சாங் இல்லை ஒரு மெலடி, எல்லா ஒரு ஜோனர்லயுமே கலக்கக்கூடிய விஜய் ஆண்டனி. தொடர்ச்சியா எல்லா மியூசிக் டைரக்டருமே அடுத்தடுத்து கான்செர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது விஜய் ஆண்டனியோட ஃபேன் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. எல்லாருமே கான்செர்ட் பண்றாங்க, தலைவா நீ எப்போ பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்டப்போ, நான் இப்ப பிச்சைக்காரன் பார்ட் டூல கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கான்செர்ட் தான் கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி உறுதி கொடுத்திருக்காரு நம்ம விஜய் ஆண்டனி. ஒரு சில ஹீரோயின்ஸ் முதல் படம் பண்ணும் போதே வா இவ்வளவு சூப்பரா நடிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுருட்டி வாரி இவ்வளவு ஃபேன் பேச வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகி தான் கிருத்தி ஷெட்டி. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு கியூட்டா இவ்வளவு சூப்பரா நடிக்கிறியமான்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட கிருத்தி ஷெட்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சோ எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சார்பா எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம்.